யூடியூப்பில் உள்ள அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். என் பெயர் எவி. இன்றைக்கி நான் ஒரு புது யூடியூப் சேனலில் தொடங்கியிருக்கேன். இந்த சேனல் பேர் பாயிரம் ஆயிரம். இந்த யூடியூப் சேனலில் உலகில் உள்ள அரிய புதிய செய்திகளை எளிய வகையில் அனைவருக்கும் புரிகிற வண்ணம் சொல்ல போகிறேன். முதல்ல பாயிரம் ஆயிரம்னா என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். பாயிரம்னா முகவுரை, இல்லைனா பொருளடக்கம், இல்லைனா வரலாறு என்று பொருள். பாயிரம் ஆயிரம்னா ஆயிரம் முகவுரைகள், இல்லைனா ஆயிரம் பொருளடக்கம், இல்லைனா ஆயிரம் வரலாறுகள்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். முகவுரைக்கு ஆங்கிலத்தில் ப்ரீஃபேஸ், இல்லை இன்ட்ரொடக்ஷன், ப்ரியாம்பிள், ப்ரொலோக், இப்படி நிறைய பொருள்கள் இருக்குது. பொருளடக்கம்னா சினாப்சிஸ், இல்லை எபிடோம்னு சொல்லலாம். வரலாறு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆரிஜின் ஆர் ஹிஸ்ட்ரி. இப்போ இன்றைய தலைப்பான மொழி உருவாக்கத்துக்கு போவோம். இந்த உலகில் ஏறத்தாழ 6500 மொழிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் அடிப்படை கேள்வி என்னென்னா, நாம் பேசுவது எல்லாமே மொழியா? ஒரு மொழி உருவாகிறதுக்கு 3 அடிப்படை நிலைகள் இருக்குது. 1 பிஜின், அதாவது முதல் நிலை வந்து பிஜின். அடுத்த நிலை வந்து க்ரியோல்னு சொல்லுவாங்க. 3வது நிலை வந்து லாங்குவேஜ், அதாவது நாம் சொல்கிற மொழி. ஸோ ஒரு மொழி ஆரம்ப கட்டத்தில் பிஜினாக இருந்து க்ரியோலாக மாறி அதுக்கப்புறம் லாங்குவேஜாக மாறும். முதல்ல ஒரு பிஜின் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். இதை ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக நான் சொல்கிறேன். ஒரு கடை தெரு இருக்குது. இந்த கடை தெருவில் இங்கிலீஷ், அதாவது ஆங்கிலம் பேசும் ஒரு வணிகர் இருக்கார். ஜெர்மன் பேசும் ஒரு வணிகர் இருக்கிறார். ஃப்ரெஞ்சு மொழி பேசும் ஒரு வணிகர் இருக்கிறார். ஸோ இந்த மூவரும் ஒரே இடத்தில் சந்திக்கும் பொழுது அவங்க எப்படி பேசிப்பாங்க? கண்டிப்பாக வந்துட்டு இந்த 3 பேரும் பேசிக்க முடியாது, ஏன்னா ஒருத்தருக்கு இன்னொரு மொழி தெரியாது. அப்போ இவங்க 3 பேரும் பேசிக்கிறதுக்கான ஒரு காமன் லாங்குவேஜ், அதாவது ஒரு பொதுமொழி அங்கே தேவைப்படுது. இப்போ இந்த பிஜின்ங்கிற இந்த தொடர்பு மொழி எப்படி உருவாகும்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆங்கில வணிகர் இருக்கார் இல்லையா, அவருடைய பேச்சு மொழியில் இருக்கிற சில சொற்களை இந்த பிஜின் வந்து கடன் வாங்கிக்கும். அதே மாதிரி நம்ம ஃப்ரெஞ்சு வணிகர் இருக்கிறாரு, அவருடைய பேச்சு வழக்கில் இருக்கிற சில மொழிகளை கடன் வாங்கிக்கும். அதே மாதிரி ஜெர்மன் மொழி பேசுகிறவர்கிட்டேருந்தும் சில சொற்களை கடன் வாங்கியிருக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ ஃப்ரெஞ்சு, ஜெர்மனு, இங்கிலீஷு, இது 3 சேர்ந்து ஃப்ரிமானிஷ்னு ஒரு மொழி அங்கே உருவாகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ மொழி நான் ஏன் சொல்கிறேன்னா, தமிழில் வந்துட்டு பிஜின் என்பதற்கு தமிழாக்கம் என்னென்னு எனக்கு தெரியல. ஆங்கிலத்தில் மொழி ஆய்வாளர்கள் வந்துட்டு இதை பிஜின்னு சொல்கிறாங்க. தமிழாக்கம் எனக்கு தெரியாததுனால இது வெறும் தொடர்பு மொழின்னு மட்டுமே நான் சொல்ல போகிறேன். இங்கே நான் சொன்ன இந்த ஃப்ரிமானிஷ் மொழின்னுங்கிறது இப்படி ஒரு பிஜின் உலகில் இல்லை, ஒரு எடுத்துக்காட்டுக்காக கற்பனைக்காக உருவாக்கப்பட்டது இது. இதுவரைக்கும் நம்ம 3 வணிகர்களை பற்றி தான் பார்த்தோம். இப்போ அவங்க ஊரில் இருக்கிற பல பேர் வந்துட்டு அந்த சந்தைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த பல பேருக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தர் கூடயும் பேசிக்கிறதுக்கான ஒரு தொடர்பு மொழின்னுங்கிறது தேவைப்படுது. ஏற்கனவே நம்ம ஃப்ரிமானிஷ்னுங்கிற பிஜின் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த மொழியை தொடர்புக்காக பயன்படுத்திக்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, வெறும் சொற்களை மைத்து மட்டும் ஒரு மொழியை பேசிவிட முடியாது. எந்த மொழியாக இருந்தாலும் அதுக்கு அடிப்படையாக ஒரு இலக்கணம்ங்கிறது தேவை. ஸோ இந்த பிஜின்ங்கிறது அதனுடைய அடுத்த நிலையான க்ரியோல்ங்கிற நிலைக்கு போகும். க்ரியோலின் உருவாக்கம். இப்போ நம்ம ஃப்ரிமானிஷ்ங்கிற பிஜின் வந்துட்டு அவருக்கு இலக்கணம் தேவைப்படுது. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், இது 3 தான் அந்த ஃப்ரிமானிஷனுடைய தாய்மொழிகள். ஸோ இந்த தாய்மொழிகளில் ஏதாவது ஒரு மொழியினுடைய இலக்கணத்தை இந்த ஃப்ரிமானிஷன் வந்துட்டு கடன் வாங்கிக்கும். இப்போ நம்ம ஃப்ரிமானிஷனுங்கிற இந்த பிஜின் அவருடைய அடுத்த நிலையான க்ரியோலுங்கிற நிலையை அடைச்சிட்டாரு, அவருக்கு இலக்கணமும் கிடச்சிருச்சு.
இப்படி உருவான க்ரியோல சில மொழி ஆய்வாளர்கள் தனிப்பட்ட மொழி என்றே கூறுவார்கள். இதற்கு அவங்க சொல்லும் காரணங்கள் என்னென்னா, இங்கிலீஷ் கூட ஒரு காலத்து க்ரியோலாக இருந்தது தான், ஸ்பானிஷ் கூட க்ரியோல் தான் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் சில மொழி ஆய்வாளர்கள் இதுக்கு ஒத்துக்கிறது கிடையாது. க்ரியோலுக்கு இதுக்கு மொழி தகுதி கொடுக்கறது கிடையாது. மொழினா என்ன? மொழி என்பது அதை பேசும் மக்கள் தாய்மொழியாக அதை ஏற்றுக்கொண்டால்தான் அதுக்கு லாங்குவேஜ்ன்ற தகுதியே வரும். அதாவது இப்போ இங்கிலீஷுங்கிற மொழியாக இருக்குன்னா, இங்கிலீஷை வந்து தாய்மொழின்னு ஏற்றுக்கிறாங்க, இருக்கிறதுனால தான் அதுக்கு லாங்குவேஜுங்கிற தகுதியே வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ க்ரியோலுங்கிறத வந்துட்டு ஒரு வெறும் தொடர்பு மொழியாக வைத்துக்கிட்டு அதை யாருமே அந்த தாய்மொழியாக ஏற்றுக்காத பட்சம் அது வெறும் க்ரியோல் நிலையில் தான் இருக்குமே தவிர அது லாங்குவேஜுங்கிற அந்த நிலைக்கு போகாது. பெரும்பாலும் இந்த க்ரியோலை வந்துட்டு ஒரு ஆர்ஃபன் லாங்குவேஜ், இல்லைன்னா தமிழில் சொன்னோம்னா ஒரு அனாதை மொழி என்று கூறுபார்கள். இதனை ஒரு கலப்பு மொழி என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு க்ரியோல் க்ரியோலாகவே இருப்பதற்கும் இல்லை மொழியாக மாறுவதும் மக்கள் கையில் தான் இருக்குது. மறுபடியும் நம்ம கடைத்தெருவுக்கே வருவோம். நம்ம ஃப்ரிமானிஷ் க்ரியோல் அங்கே தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரிமானிஷுடைய தாய்களான இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் மூணுமே அங்கே தான் இருக்கிறாங்க. இந்த மூணு மொழிகளையும் பேசுபவர்கள் வந்துட்டு அதிகமாக ஃப்ரிமானிஷை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யாரும் அதை தாய்மொழியாக ஏற்றுக்கலை. ஆனால் இவர்களுடைய அடுத்த தலைமுறையில் வருபவர்கள் ஃப்ரிமானிஷை வந்துட்டு தாய்மொழியாக ஏற்றுக்கிறாங்க. இப்போ ஃப்ரிமானிஷனுங்கிறது மொழியாக மாறிவிட்டது. இந்த ஃப்ரிமானிஷனுங்கிற இந்த மொழி வந்துட்டு இதனுடைய பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் ஆப்வியஸாக அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஒரு இங்கிலீஷ் பேசுகிறவர் வந்து ஃப்ரிமானிஷன் கற்றுக்கிட்டால் ஒரு ஜெர்மன் கூட பேசுகிறவனுக்கும் ஃப்ரெஞ்சுக்காரன் கூடயும் ஈஸியாக பேசிடலாம். இதனால் வந்துட்டு அவனுக்கு வணிகமும் பெருகும். அதனால் வந்துட்டு இந்த ஃப்ரிமானிஷ் பேசும் மக்கள் அதிகமாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்காங்களே, இதனுடைய தாய்மொழியை பேசுபவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போயிடும். இன்னும் சொல்லப்போனால் அந்த தாய்மொழியோட பயன்பாடே வந்து குறைஞ்சி போயிடும். இப்படியாக வளரும் இந்த மொழிகள் தங்கள் தாய்மொழியின் பயன்பாட்டினை குறைக்கும். சில சமயங்களில் வந்துட்டு இந்த தாய்மொழிகளை கொல்லவும் செய்யும். இந்த வீடியோவில் வந்துட்டு நாம் எப்படி ஒரு மொழி உருவாகுதுங்கிறத பார்த்தோம். நமது அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஒரு மொழி எப்படி அழியும், அது எப்படி சாவும்ங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.